students now see exercise 4.5 first sum you find the value of if exist if not give the reasons so appo kuduthirukkira question la exist ana exist nu solunga agala appo sonna enna solirukranga reason nammalku solla solirukranga nammalku ipo eppadi nama find out pandrom appo solli paakalam nama ipo eppadi solve pandrom nu paarenga first inga solirukranga enna kuduthirukranga question la sin inverse of cos pi equal to sin inverse of cos pi equal to வாட் இஸ் த வேல்யூஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் பை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டினு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை டைரெக்டாக எடுத்து எழுதிடலாம். நவ் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் பையோட வேல்யூ நம்மளுக்கு மைனஸ் ஒன். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு ஃபார்முலா இருக்குது, சின்ஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி பார்த்துருக்கோம் நம்ம. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ பார்த்தோம், அதை பார்த்து நம்ம இப்படி எழுதிக்கலாம். இப்போ மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன்னோட வேல்யூ பை பை டூ. ஸோ அப்போ இது நம்மளுக்கு இது எக்ஸிஸ்டன்ஸி ஆகுது. அப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஆகலைன்னா தான் ரீசன் சொல்லணும், சரிங்களா? ஓகே, எகெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுத போகிறோம் நம்ம டேன் இன்வெர்ஸ் ஆஃப். செகண்ட் கொஸ்டின் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் மைனஸ் பை பை டூ. டேன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் மைனஸ் பை பை டூ விச் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் சைன் ஃபைவ் பை பை டூ அப்படின்னு சொல்லி எழுதலாம் நம்ம. ஸோ பை பை டூ அப்படிங்கிறது 90 டிகிரினா, ஃபைவ் பை பை டூனா எவ்வளோ வந்து நம்மளுக்கு 450 டிகிரி. ஸோ 450னா நம்மளுக்கு பார்க்கணும், நம்மளுக்கு இது ஒன் ரொட்டேஷன், இட் இஸ் 2π. அனதர் ரொட்டேஷன்ஸ் வந்தால் தான் 4π எழுதுவோம். அப்போ 4π மடங்கில் இருக்குது, சரிங்களா? 4π எவ்வளோன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் நம்ம. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நல்லா 2π எவ்வளவு 360 டிகிரி. 450 டிகிரினால் இந்த இடத்துல நம்மளுக்கு வரும், நம்மளுக்கு டைரெக்டாக கூட எழுதலாம். 450 டிகிரினால் எந்த குவாட்ரண்ட்ல வரும் நம்மளுக்கு? அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன், எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். டேன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் சைன் ஆஃப் இதை 2π ப்ளஸ் பை பை டூ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்ல உள்ள மாதிரி எழுதுறேன் நான். எகெயின் எழுதும்போது என்ன வந்துருன்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ், அப்போது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், சைன் ஆஃப் 2π ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டா, ஃபஸ்ட் குவாட்ரன் வேல்யூ. ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் குவாட்ரனில் டீட்டான்னு சொல்லலாம், அல்லது 2π ப்ளஸ் டீட்டா, ரெண்டுமே ஃபஸ்ட் குவாட்ரனில் தான் வரும். அப்போ எகெயின் எழுதும்போது மைனஸ் சைன் பை பை டூ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரீச் ஆகிடும் நம்மளுக்கு, சரிங்களா? ஓகே, ஸோ இதை சொல்லும்போது நம்மளுக்கு என்ன வந்துடுது, இப்போ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் இதோட ஆன்சர் என்ன வந்துருச்சு, மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ப்ளஸ் ஒன் வரும், மைனஸுக்குள்ள மைனஸ் ஒன் வந்துடும். டேன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், டேன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸை நம்ம என்ன எழுதுவோம், மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம் நம்ம. இப்போ இது எழுதும்போது மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன்னுன்னு வரும். அப்போ மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன்னோட வேல்யூ பை பை ஃபோர், தட் இஸ் மைனஸ் பை பை ஃபோர்னு வந்துடும், சரிங்களா? ஓகே,